பிஜேபியும் ஆர்எஸ்எஸ்ஸும் அதற்கு மோடி அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. மோடி என்பவர் அவர்களை பொறுத்தவரை முகமூடிதான். ராத்திரி செகண்ட் ஷோ பார்த்துட்டு சுடுகாட்டு பக்கம் போறவரு கொஞ்சம் சத்தமா பாட்டு பாடிக்கிட்டு தான் போவார். நான் பயப்பில்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க சத்தம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இவங்கெல்லாம் ஹிட்லரை வழிபடுறவங்க. ஹிட்லர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் என்ன செய்தார்னா, தோத்து குகைக்குள்ள போய் தற்கொலை பண்ணிக்கிற வரைக்கும் ரேடியோவில் நாங்கள் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கோம் தான் பேசிக்கிட்டு இருந்தார். எல்லாம் மோடிகளின் முன்னோர்கள் அங்கெல்லாம் இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு அவர்களுடைய ஆட்டம் உச்சத்தில் இருக்கும், ஆனால் அவர்களுடைய முடிவும் அவர்களுடைய வீழ்ச்சியும் இன்றைக்கு வரை வரலாற்றில் எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதனால இன்னைக்கு தென்னிந்தியாவை பார்த்து அவங்க பயப்படுறதுக்கு காரணம், நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதல்வர் அவர்கள் கர்நாடக தேர்தல் முடிந்த பிறகு சொன்னார், தென்னிந்தியாவில இருந்து பிஜேபி துடை தெரியப்பட்டிருக்கிறது. பொது சிவில் சட்டம் என்பது, அதுவும் பிஜேபி சொல்லுகிற காரணத்தினால், அவர்களுடைய உள்நோக்கம் என்ன என்கிற கேள்வியை நமக்கு எழுப்பி இருக்கிறது. ஒரு சிலர் சொல்லுவார்கள், வந்து என்னங்க நான் நல்லது தானே செய்ய வர்றேன், அதுக்கு கூட எங்களை சந்தேகப்படுறீங்களே அப்படின்னா உங்க வரலாறு அப்படிப்பா. நீங்க நல்லதை செஞ்சு நாங்க பார்த்ததே இல்லையே. நீ ஏதோ நல்லதாக பேசுற மாதிரி இருந்தா அதுக்கு பின்னால ஏதோ ஒரு பள்ளம் வெட்டி இருக்குன்னு நாங்கள் இதுவரைக்கும் நடைமுறையில் பார்த்துருக்கோம். அப்படிங்கிறதுனாலையும் உங்களுடைய குருமார்களாகிய ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் அவர்களுடைய கோட்பாட்டின் அடிப்படையிலே உருவாக்கப்பட்ட கருத்துக்களில் ஒன்றுதான் இந்த பொது சிவில் சட்டம் என்பதாலும், இதை சொல்லும் பொழுதே அதற்கான நம்முடைய எதிர்ப்பை நம்ம தெரிவிக்கிறோம், அவ்வளவுதான். இது வந்து ஒரு பெரிய விஷயமெல்லாம் இல்லை. முதல்ல சொன்னா நம்ம வந்து பயப்படுறதுக்கு பதட்டப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இது வந்து கேவியட் போடுற மாதிரி சில பேர் கேக்குறாங்க, ஏங்க அவங்கதான் இன்னும் என்னன்னே சொல்லலையே, அதுக்குள்ள நீங்க ஏன் எதிர்க்கிறீங்க அப்படின்னா, கோர்ட்ல வந்து நமக்கு எதிரி ஒரு வழக்கு போட போறாங்க அப்படின்னு தெரிஞ்சா, ஐயா அந்த வழக்கில் ஏதாவது உத்தரவு போடுவதற்கு முன்னால் எங்களையும் கேட்டுட்டு போடுங்க அப்படின்னு ஒரு எச்சரிக்கை மனு ஒன்று தாக்கல் செய்யறது வழக்கம். அந்த எச்சரிக்கை மனுவுக்கு தான் நானும் இருக்கேன், எங்களுக்கு இதில் ஒரு குரல் இருக்கு, ஆகையினால எங்களை கேட்டுவிட்டு உத்தரவு கொடுங்கள் அப்படின்னு சொல்லுகிற அந்த நீதிமன்ற மனுவுக்கு பேர் வந்து கேவியேட் அப்படிங்கிறது. ஒருத்தர் இங்க ஒரு விழிப்போட ஒருத்தர் இருக்காரு அப்படிங்கிறது தான். அந்த மாதிரி நம்ம நாங்க இருக்கோம் அப்படின்னு கேவியேட் போடுறோம், வேற ஒன்றும் இல்லை. அதுக்கு மேல வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு. பல பேர் வந்து என்னுடைய சிறு காணொளி காட்சிகளை ஏற்கனவே பார்த்திருக்கிறீர்கள், பகிர்ந்திருக்கிறீர்கள். இது எல்லா இடத்துலையும் இருக்கு. அந்த அடிப்படையில் ஒரு சிவில் சட்டம் என்பதை பற்றி டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் என்ன சொன்னார், அதுதான் இப்ப சொல்றாங்க. நாங்க வந்து பாபா சாஹிப் அம்பேத்கர் சொன்னதுதானங்க செய்யறோம், அதை நீங்க எதிர்க்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அவர் முதல்ல முக்கியமா ஒன்னு சொன்னார், அது வந்து அனிஹிலேஷன் ஆஃப் காஸ்ட், ஜாதிகளை அழித்து ஒழிப்பது எப்படி அப்படின்னு. அதுக்கு ஒரு சட்டம் போட்டு முதல்ல அதை அழிச்சு ஒழிச்சிருங்க, அதுக்கப்புறமா எல்லாருக்கும் ஒரு சட்டம் கொண்டு வாங்க அப்படின்னு நம்ம அதுக்கு பதில் சொல்றோம். அந்த அரசியல் சாசனத்துல ஒரு முக்கியமான பிரிவு இருக்கு. அந்த பிரிவு ஒரு அரசை எப்படி நடத்த வேண்டும் என்பதற்கான வழிகாட்டு நெறிமுறை, டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ். அந்த வழிகாட்டு நெறிமுறையில என்ன சொல்லியிருக்குன்னா, நிறைய சொல்லியிருக்கு. ஒரு அரசு என்னெல்லாம் செய்யணும்னா, முதல்ல இந்த நாட்டு குடிமக்களுக்கு அடுத்த ஒரு 5 ஆண்டுக்குள்ள எல்லாருக்கும் அடிப்படை கல்வியை கொடுக்கணும், வறுமை இருக்கக்கூடாது,
ஆணும் பெண்ணும் சமமான ஊதியம் பெறுகிற மாதிரி சட்டங்கள் இருக்கணும். அப்புறம் தொழிலாளர்கள் வேலை செய்கிற இடங்கள்ல அவர்களுக்கு உரிய ஒரு மனித மாண்புக்குரிய சூழல் இருக்கணும். இதெல்லாம் இருக்கு. மக்களுக்கு வந்து சமத்துவம், சமமான வாய்ப்பு, ஒரு சராசரி மனித வாழ்க்கை மரியாதையாக இருப்பதற்குரிய சூழல், இதையெல்லாம் உருவாக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்திற்கு இருக்கிறது அப்படின்னு அதில் பல செய்திகள் பட்டியலில் இருக்கு. அந்த பட்டியலில் ஒன்றுதான் பொது சிவில் சட்டம் என்ற ஒன்றை உருவாக்குவதற்கு அரசு முயற்சிக்க வேண்டும் அப்படின்னு. இதில் மற்றதெல்லாம் முயற்சி பண்ணிட்டாங்களா? வறுமையை ஒழிக்கிறதுக்கு, கல்வியை கொடுப்பதற்கு, ஒரு மனித மாண்போடு வாழக்கூடிய சூழலை உருவாக்குவதற்கு இதெல்லாம் முயற்சி பண்ணிட்டீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நாங்கள் அதுக்கு ஆட்சிக்கு வரலையே. நாங்கள் என்ன வறுமையை ஒழிக்கவோ ஆட்சிக்கு வந்தோம்? தொழிற்சாலைகளை கட்டவா பிஜேபி ஆட்சிக்கு வந்தது? இல்லை, ஒரு நாலு கட்டடத்தை இடிக்கிறதுக்கு வந்தது. யாரோ இடிக்கிறது மட்டுமே கொள்கையாக கொண்டு ஆட்சிக்கு வருவாங்களா அப்படின்னா, அப்போ அவங்க இதை சொல்லலை. நாங்கள் இதை இடிக்கிறது எங்கள் கொள்கைன்னு சொல்ல, வளர்ச்சி, வளர்ச்சியை தான் நாங்கள் உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நடைமுறையில் அவங்க காண்பித்தது, அவர்கள் வளர்ச்சிக்கோ இந்த நாட்டை கட்டி எழுப்புவதற்கோ வரல, இங்கு தங்கி போன பல நூற்றாண்டு கட்டடங்களை இடிப்பதற்கு வந்தாங்க. அது கட்டடம் மட்டுமல்ல, இந்த மக்கள் காப்பாற்றி வைத்திருக்கக்கூடிய சகோதரத்துவம், ஒற்றுமை அப்படிங்கிற ஒரு பலமான கட்டடத்தையும் இடிப்பதுதான் அவர்களுடைய நோக்கம். அதுக்கு அடிப்படை வெறுப்பு. ஒரு கொள்கை உருவாகுதுன்னா அந்த கொள்கைக்கு என்ன அடிப்படை? இவர்களுடைய ஆர்எஸ்எஸ் பிஜேபி தத்துவத்திற்கு அடிப்படை வெறுப்பு, மற்ற மதங்களின் மீதான, மற்ற நம்பிக்கைகள் மீதான வெறுப்பு. ரெண்டாவது ஏற்றத்தாழ்வு. வர்ணாசிரமந்தான் அவங்களுடைய உயிர் நாடி. பிறப்பிலேயே ஒருவன் உயர்ந்தவன், பிறப்பிலேயே நீங்கள் சமம் அல்ல, இவர் படிக்கலாம் நீங்கள் உழைக்கலாம், நீங்கள் அதுக்கு ஆசைப்படக்கூடாது. திடீர்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் பெரிய பெரிய அறிவுரையெல்லாம் சொல்கிற பேராசிரியர்கள் இருக்காங்க. வாட்ஸ்அப்பில் வந்து யூனிவர்சிட்டியே நடத்துகிறாங்க. அதில் அவங்க சொல்கிறதெல்லாம் என்னென்னா, அந்த காலத்தில் அப்படின்னு, இந்த அந்த காலத்தில் ஆரம்பித்தவங்களையெல்லாம் மூட்டை கட்டி அந்த காலம் இருக்கிற ஒரு இடத்துக்கு அனுப்பிட்டால் சரியாக இருக்கும். அந்த காலத்துலன்னு அவங்க சொல்கிறது எல்லாமே, துணி துவைக்க ஆள் கிடைக்கும், கூலி வேலைக்கு ஆள் நிறைய இருப்பாங்க. எங்கள் வீட்டிலலாம் வந்து போட்ட சோத்தை தின்னுட்டு விடிய விடிய வேலை செஞ்சுட்டு போவாங்க. இப்போ யாருமே அப்படி வர்றதில்லை. ஏன் அப்படின்னா, எல்லாரும் படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க, எல்லாரும் வேலைக்கு வரணும்னு ஆசைப்பட்றாங்க. அப்போ எல்லாரும் படிக்கணும்னு ஆசைப்படக்கூடாதா? எல்லாரும் நல்ல நிலைமைக்கு வரணும்னு நினைக்க கூடாதா? கூடாது அப்படிங்கிறது தான் அவர்களுடைய கொள்கை. அப்போ இந்த மாதிரி ஒரு ஏற்றத்தாழ்வை வைத்து கொண்டு அதை காப்பாற்ற வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு வந்தவர்கள். அதுக்கு எதிராக சமத்துவம் பேசுகிற எதுவுமே அவங்களுக்கு ஆகாது. ஏன் கிறிஸ்தவ ஆகாது அப்படின்னு சொன்னால், அங்கே வந்து எல்லாரும் ஒன்றா உட்கார்ந்து வழிபடலாம், அங்கு யார் அந்த மத கல்வியை கற்றாரோ அவர் ஜாதி வேறுபாடு இல்லாமல் அந்த மதத்தினுடைய குருமடத்தை அவர் அடைய முடியும், அதன் உயர் பதவியை அடைய முடியும். அதை போல இஸ்லாமும் அந்த மத கல்வியை கற்றவர்கள் ஜாதி வேறுபாடு இல்லாமல் அதனுடைய உயர்நிலையை அடைய முடியும். ஆனால் இன்றைக்கு வரை கோயிலில் பூசை பண்ணுவதற்கு ஒருவர் ஆகம விதிகளை படித்திருந்தால் மட்டும் போதாது, அவர் இந்த ஜாதியில் பிறந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிற அந்த பேதத்தை இந்த சிவில் சட்டம் ஒழிக்குமா அப்படின்னு நம்ம கேட்போம். உங்கள் சிவில் சட்டம் பொது சிவில் சட்டம், எல்லாருக்கும் பொதுவாக இருக்குமா அப்படிங்கிறது தான்
நம்முடைய முதல் கேள்வியாக இருக்க வேண்டும். ரெண்டாவது, இந்த சிவில் சட்டம் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு பாருங்க. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் வந்து சிவில் ப்ரொசீஜர் கோடு இருக்கு, அந்த சட்டப்படி தான் இப்போ சாலை விதிகளை மீறினால் அதை தண்டிக்கிறதுக்கு ஒரு சட்டம் இருக்குன்னா அது சிவில் சட்டம். பக்கத்து வீட்டு செவரு மேல உங்க வீட்டு செவத்தை வச்சு கட்ட முடியாது, கட்டுனா அவர் கோர்ட்டுக்கு போவாரு, அது சிவில் சட்டம். ஒருத்தர் வந்து கடனை வாங்கிட்டு வாங்கின கடனை திருப்பி கொடுக்கல அப்படின்னா எப்படி நீங்க வழக்கு போடுறது? சிவில் சட்டத்துலதான் வழக்கு போட முடியும். அவர்கிட்ட ஒரு பத்திரம் இருந்தா அந்த பத்திரத்தை வச்சு அவர் சிவில் வழக்கு போடுவார். பத்திரமே இல்லை, வாய்மொழியாக கொடுத்தோம், அந்த வாய்மொழி நம்பிக்கைக்கு மோசடி செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா அது கிரிமினல் குற்றப்படி நடவடிக்கை எடுக்கலாம். அப்ப சிவில் சட்டம்னு ஒன்று இருக்கு, கிரிமினல் சட்டம்னு ஒன்று இருக்கு. இந்த சிவில் சட்டத்தில் பல சட்டங்கள் இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்னு ஒன்று இருக்கு, சொத்துக்களை மாற்றுவது, நம்முடைய உரிமைப்பட்ட சொத்துக்களை சட்டப்படி என்ன செய்கிறோம், வில்லங்கப்படுத்துறது, விற்கிறது, அடகு வைக்கிறது, தானமாக கொடுக்கிறது, இப்படி பல மாற்றங்கள் அதில் செய்யப்படும். இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு சொத்தை மாற்றுவதற்கு இருக்கக்கூடிய சட்டம் இந்தியாவில் ஒரே சட்டம்தான். அப்போ அந்த சட்டப்படி ஒருத்தர் ஒரு சொத்தை அடகு வைக்கணும்னா என்ன விதியோ அது எல்லாருக்கும் ஒரே விதி தான், அது எல்லாருக்கும் மாறாது. மதப்படி அல்லது ஜாதிப்படி அது மாறாது. ஆனால் அதில் ஒரு விதிவிலக்கு உண்டு, இதுதான் முக்கியமானது. ஒரு விதிவிலக்கு இருக்கு ஒரே ஒரு பிரிவுக்கு, அது என்ன பிரிவு அப்படின்னா தானம் கொடுப்பது. தானம், தன்னுடைய சொத்தை ஒருவருக்கு அன்பளிப்பாக கொடுப்பது. அப்படி கொடுப்பதற்கு பொதுவாக எல்லாருக்கும் எழுத்து பூர்வமான ஒரு ஆவணம் வேணும். ஒருத்தர் சொத்தை இன்னொருவருக்கு அன்பளிப்பாக கொடுக்கறாரு, கிஃப்டாக கொடுக்கறாருன்னா அதற்கு எழுத்துப்படியான ஆதாரம் வேணும். அதற்கு ஒரு விதிவிலக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இஸ்லாமிய சொத்தாக இருந்தால், அவர் இஸ்லாமியராக இருந்தால் அந்த சொத்தினை வாய்மொழியாக தானமாக கொடுக்கலாம், வாய்மொழியாக தானமாக கொடுப்பது. அப்போ வாய்மொழியாக தானமாக கொடுப்பது எப்படி வருது அப்படின்னா அது அவர்களுக்கு மத ரீதியாக அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஒருவர் சொத்தை எழுதியும் கொடுக்கலாம், வாய்மொழியாகவும் கொடுக்கலாம் அப்படின்னு அவர்களுடைய மதம் சொல்லுகிறது. ஆக அந்த மத சட்டம் அதை சொல்லுவதனால அது சட்டப்படி அவர்களுக்கு அதில் ஒரு விதிவிலக்கு உண்டு அப்படின்னு இருக்கு. இப்போ இப்படியான ஒரு விதிவிலக்கு எந்தெந்த சட்டத்தில் இருக்கோ, எந்தெந்த மதத்தில் இருக்கோ, அவர்களுக்கு அந்த விதிவிலக்கு சட்டப்படி கிடைக்கும் அப்படிங்கிறது தான். அதே போல ரொம்ப முக்கியமான இன்னொன்று என்னன்னா, இது சிவில் சட்டம், கிரிமினல் சட்டம் ஒன்று இருக்கு, அதுதான் ஐபிசி. அது வந்து எல்லாருக்கும் பொதுவானது தான். அந்த ஐபிசியில் இன்னைக்கு பல பேர் வந்து பொது சிவில் சட்டம் அப்படின்னாலே எதை நினைக்கிறாங்க, இஸ்லாமியர்களுக்கு பலதார மனம் அனுமதிக்கப்பட்டிருக்கு, அது ஏன் மாற்றப்படவில்லை? வேறு ஒருவர் அந்த திருமணம் செய்தால், ரெண்டாவது மூன்றாவது திருமணம் செய்தால் அது குற்றம் தானே, அது ஏன் இவருக்கு குற்றமாக இல்லை அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. இந்த கேள்வி நியாயம்தானே, இந்த கேள்வி நியாயம்தானே, தப்புனா தப்பு தானே? அப்போ இல்லை இல்லை அது மதத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, மதத்தில் அனுமதிக்கப்பட்டதுனால காலத்துக்கு ஏற்றாற் போல எதை ஏற்றுக்கொள்ள முடியும், எதை ஏற்றுக்கொள்ள முடியாது, இந்த ரெண்டு கேள்வி இருக்கு. இப்போ
தலாக்குக்கு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொன்னது முத்தலாக் வந்து செல்லாது. முத்தலாக் வந்து செல்லாது அப்படின்னு அவங்க சொன்னதுக்கு என்ன காரணம் அதையும் நம்ம பார்க்கணும். என்னன்னா அதற்குன்னு உரிய வழிமுறை பின்பற்றப்பட்டது இல்லை. அவர் ஒரு போஸ்டில் அனுப்பியிருக்காரு, வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்காரு, அவர் போயிருக்காருங்க, துபாய்க்கு தான் போயிருக்காரு, வந்துருவாரு அப்படின்னா டிங்குன்னு மெசேஜ் வருது, மெசேஜில் மூணு தலாக் வந்துருச்சு. அப்போ இப்படி செய்கிறது ஷரியத் சட்டப்படியே குற்றம் என்றாலும் அதை இது சட்டப்படி செல்லாதுன்னு பல பள்ளி வாசல்கள் அறிவிக்கவில்லை. அப்போ பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு அங்கே நியாயம் கிடைக்கல அப்படிங்கும் போது அவங்க உச்சநீதிமன்றத்தை அணுகிறாங்க. அப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது, முத்தலாக் என்பது சட்டப்படி செல்லாது. சரி, ஆனால் அதே நேரத்தில் அந்த பெண்ணுக்கு குலா சொல்கிற உரிமை இருக்கு, அந்த உரிமை சட்டப்படி நீக்கப்படவில்லை, அந்த உரிமை இருக்கு அப்படியே. அப்போ உச்ச நீதிமன்றம் சொல்லுது இப்படியான முத்தலாக் செல்லாது என்பதற்கு நீங்க ஒரு சட்டம் போடுங்க. அதுக்கு உடனே பிஜேபி அரசு வந்து உடனே சட்டம் போட்டுதான் வேற வேலை பார்க்கும். ரெண்டு வழக்குல ஒரே சமயத்துல தீர்ப்பு வந்தது. என்னது, சபரிமலை கோயிலுக்குள்ள பெண்கள் போகலாம், அதுக்கு சட்டம் போட்டாங்களா? போடல. அந்த பெண்கள் மீது என்ன ஆதரவு, அவங்களுக்கு அக்கறை கிடையாது. ஆனா இந்த பெண்கள் மீது அக்கறை இருந்து சட்டம் போட்டாங்க. ஆனா அந்த சட்டத்துல என்ன செஞ்சாங்கன்னா, முத்தலாக் செல்லாது என்பதோடு நிற்காமல் அப்படி தலாக் சொன்ன கணவனை சிறையில போடலாம்னு சொன்னாங்க. அப்ப அந்த பெண் எதுக்காக போராடுறாங்க, அவரோட வாழணுங்கிறதுக்காக போராடுறாங்க. நீங்க அவரை தூக்கி ஜெயில போட்டா அவங்க யார் கூட வாழ்றது? அவங்க ஜீவனாம்சம் கேட்கணும்னா யார்கிட்ட கேட்பாங்க? அப்ப இவங்க நோக்கம் அந்த பெண்ணுக்கான ஆதரவு அல்ல, அந்த பையனை தூக்கி ஜெயில போடணும், அதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு பாக்குறது தான் பிஜேபியினுடைய வரலாறு. அந்த அடிப்படையில் இப்போ முத்தலாக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்ததே உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி இனிமே சொல்ல முடியாது அப்படின்னு ஆயிருக்கு. ஜீவனாம்சம் கொடுப்பது, அதை எல்லாருமே கேட்பாங்க, ஏங்க மேடம் இஸ்லாமிய பெண்ணுக்கு மட்டும் ஜீவனாம்சம் இல்லையா அப்படின்னு. சில சமயம் இதை யாராவது விளக்கம் சொல்லும் போது முதல்ல எனக்கே கோபம்தான் வரும். நம்முடைய சகோதரர் அப்துல் சமத் அவர்களுக்கு தெரியும், சில நிகழ்ச்சியில நான் அவரோட விவாதமே பண்ணியிருக்கேன். அப்ப கேட்பாங்க, ஏன் வந்து இஸ்லாமிய பெண்ணுக்கு ஜீவனாம்சம் இல்லை அப்படிங்கும் போது சில பேர் வந்து சொல்ல முற்படுவாங்க, இல்லைங்க அது ஷரியத்துல என்ன சொன்னதுன்னா அப்படின்னு. சும்மா இருங்க, ஏன் அது சொல்லக்கூடாது அப்படின்னு உடனே கேட்போம். ஆனா அது என்ன சொல்லுது அப்படின்னு படிச்சு பார்த்தா, விவாகரத்தான பெண்ணுக்கு, விதவையாக இருக்கிற பெண்ணுக்கு 4 மாத காலம் கண்டிப்பா ஜீவனாம்சம் கொடுக்கணும்னு சொல்லுது. இதுவே வந்து மத்த சட்டத்துல இல்ல. இவரு இந்து தர்ம சாஸ்திரப்படி விதவையான பெண்ணை என்ன பண்ணாங்க, நெருப்புல போட்டு எரிச்சாங்க, உடன்கட்டை ஏற்றினாங்க. அதற்கு மற்ற மதங்கள் அவரு அவங்களுக்கு மறுமணம் உண்டு அப்படின்னு சொல்லுச்சு. இது கணவன் செத்துட்டா நீ 2வது கல்யாணம் பண்ணிக்க, மறு திருமணம் பண்ணிக்க அப்படிங்கிறது ஒரு சட்டம். கணவர் இறந்து விட்டால் தூக்கி அந்த பொண்ணை நெருப்புல போட்டு உடன்கட்டை ஏற்று அப்படிங்கிறது ஒரு சட்டம். இப்ப இந்த 2 அடிப்படையில விவாகரத்தான பெண்ணுக்கு 4 மாதம் குறைந்தது ஜீவனாம்சம் கொடுக்கணும்னு இருக்கு. ஏன் அந்த 4 மாதம், ஒருவேளை அந்த பெண் கருவுற்று இருந்தால், அப்ப குழந்தை பிறக்கிற வரைக்கும், அப்புறம் குழந்தைக்கு இத்தனை வயசு வரைக்கும், இது வரிசையா இருக்கு. அப்படி இல்லைன்னா 4 மாதத்துக்கு பிறகு அந்த பெண் வேறு திருமணம் செய்து கொள்ள வேண்டும், அப்படியே வாழக்கூடாது, ஜீவனாம்சம் வாங்கறதுக்காகவே கோர்ட்ல அலைஞ்சுக்கிட்டு இருக்க கூடாது அப்படிங்கிறது ஒரு சரியான சிறப்பான மாற்றுதான். ஆனா
கை தட்டிருங்க அப்புறம் சொல்றேன். ஆனா 50 வயசுல ஒரு அம்மாவை விவாகரத்து பண்ணிட்டு அந்தம்மா 4 மாசத்துல கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? 40 வயசானாலே பிரச்சனை தான். 50 வயசு ஆயிடுச்சு, அப்புறமும் இது வந்து 4 மாசம்தான் நான் ஜீவன அம்சம் கொடுப்பேன் அப்படின்னு ஒருத்தர் பிடிவாதம் பிடிச்சார். அவர் தான் ஷாபானுவோட கணவர் முகமது அகமதுங்கிறவர். அந்த கேஸ் தான் அப்ப வந்து பரபரப்பாக பேசப்பட்டது. அப்போ அலகாபாத் நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு, கண்டிப்பா அந்த அம்மாவுக்கு வந்து ஜீவனாம்சம் உண்டு அப்படின்னு சொல்லுச்சு. நீங்க 4 மாசம்தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்ப அது உச்ச நீதிமன்றத்திலையும் அப்படிதான் அந்த விளக்கம் சொல்லப்பட்டது. அதன்படி இன்னைக்கு இந்தியாவில் மத வேறுபாடு இல்லாமல் எந்த பெண்ணும் கிரிமினல் சட்டத்தின்படி 125 CRPC ல ஜீவனாம்சம் கேட்கலாம். அதே போல குழந்தைக்கு யார் கார்டியன்? எல்லா மதத்திலையும் அப்பாதான் நேச்சுரல் கார்டியன். அவர் 12 மாசம் வச்சிருந்து பெத்தாரு பாருங்க வயித்துல. அதனால அப்பாதான் நேச்சுரல் கார்டியன், அம்மா வந்து நேச்சுரல் கார்டியன் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க, அம்மா நேச்சுரல் கார்டியன் கிடையாது. எல்லா மத சட்டத்திலையும் அப்படிதான். ஆனா இந்த மத சட்டங்களை தாண்டி ஒரு பொது சட்டம் இருக்கு, அதான் பொது சிவில் சட்டம் சொல்றோம் இல்லையா, கார்டியன் அண்ட் வாட்ஸ் ஆக்ட் அப்படின்னு. குழந்தைகளை பத்தியே ஒரு பொது சட்டம் இருக்கு இந்தியாவில். இப்ப ஒருத்தர் வந்து, சார் நான் ஹிந்து சார், எங்க ஹிந்துலா படி குழந்தைக்கு நான் தான் கார்டியன் அப்படின்னு சொல்றாரு. அதே ஒரு முஸ்லீம் சொல்றாரு, ஒரு கிறிஸ்தவர் சொல்றாரு, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. ஆனா அந்த கார்டியன் அண்ட் வாட்ஸ் ஆக்ட்ங்கிற பொது சட்டம் என்ன சொல்லுதுன்னா, குழந்தைக்கு யாரிடம் இருந்தால் நன்மையோ, குழந்தையின் எதிர்காலத்துக்கு எது சரியோ அதை நீதிமன்றம் முடிவு பண்ணலான்னு சொல்லுது. அப்போ நீதிமன்றங்கள் என்ன செய்து, இந்த மத சட்டமெல்லாம் என்ன சொல்லுதுங்கிறத ஒரு பக்கம் வச்சுட்டு, இந்த குழந்தை அம்மா கிட்ட இருந்தா நல்லதா அப்பா கிட்ட இருந்தா நல்லதா அப்படிங்கறத அந்த பொது சட்டத்துல வச்சுதான் முடிவு பண்றாங்க. அப்ப இதை தாண்டி என்ன பிரச்சனை இப்ப இவங்களுக்கு அப்படின்னா, ஒன்னே ஒண்ணுதான், பலதார மனத்தை தடை செய்வது. அப்படின்னா அதுக்கு இவ்வளவு பெரிய லா கமிஷன் போட்டெல்லாம் பண்ண வேண்டியது இல்லை. ஐபிசியில 494 ஒரு பிரிவு இருக்கு, அந்த பிரிவின் கீழே தான் வந்து பலதார மனம் சட்டம் சட்டப்படி குற்றம்னு இருக்கு. அந்த சட்டத்துல எல்லாரையும் தண்டிக்கலாம்ல, ஏன் இவங்களை தண்டிக்க முடியாது அப்படின்னா, அந்த சட்டத்துல ஒரு விதிவிலக்கு இருக்கு. அந்த விதிவிலக்கு என்ன சொல்லுதுன்னா, உங்களுடைய மத சட்டம் பலதார மனத்தை அனுமதித்தால் அது குற்றமாக கருதப்பட முடியாது அப்படின்னு சொல்லு. அப்ப என்ன செய்யணும் அவங்கன்னா, இதை உண்மையிலேயே பொதுவாக்க விரும்பினால் அந்த எக்ஸப்ஷனை எடுத்துட்டா போதும், அந்த விதிவிலக்கை எடுத்து விட்டால் போதும். ஆனா அந்த விதிவிலக்கு அவங்க எடுக்க மாட்டாங்க. ஏன்னு சொன்னா, இன்னைக்கு இந்த அவர்களே நியமித்த சட்டக்குழுவினுடைய ஆதாரங்களின்படி இந்தியாவில் அதிகமாக பலதார மனம் செய்கிறவர்கள் பழங்குடி மக்கள், ட்ரைப்ஸ், அப்புறம் ஜைனர்கள், பார்சிகள், இந்துக்கள், அப்புறம்தான் இஸ்லாமியர்கள் எண்ணிக்கை வருது. நான் பல இடங்கள்ல இந்த பிரச்சனை வரும்பொழுது அந்த மக்கள்கிட்ட கேட்பேன், நீங்கள் பார்த்த உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த எத்தனை இஸ்லாமியர்கள் பலதார மனம் செய்திருக்கிறார்கள்? ரொம்ப 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 கம்மி. பல இடங்கள்ல ஒருத்தர் கூட கை தூக்குனதில்லை. ஆனா ஒவ்வொருத்தரா வரும்பொழுது ஒருத்தர் ரெண்டு பேர் கை தூக்குறவங்களும் இருக்காங்க. அப்ப இத மட்டும்தான் தடுக்கணும்னா அவர்களுக்கு பொது சிவில் சட்டம்ங்கிறதே தேவையில்லை. அப்போ என்னதான் செய்ய போறீங்க அப்படின்னு நம்ம அவங்கள கேட்டா, அது இன்னும் என்னன்னு தெரியாதுங்க, ஆனா நாங்க ஒரு சட்டம் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க.
இதை வந்து அவங்க இனிமே ஒரு கமிட்டி போட்டு அந்த கமிட்டி அதை வந்து எழுதி அது பற்றி விவாதங்கள் நடந்து அந்த விவாதங்கள் மீது வழக்குகள் வந்து இதை எப்படி அவங்க என்ன செய்ய போறாங்கங்கிறது இனிமே தான் படிப்படியாக தெரியும். அப்ப நம்ம எதுக்கு இப்பவே கூட்டம் போட்டு இதை பத்தி பேசுறோம் அப்படின்னா இப்பவே நம்ம விழிப்பாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அது மட்டுமல்லாம நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம், இந்த தமிழ்நாடு அவங்களுக்கு எப்பவுமே கண்ணை உறுத்துகிற ஒரு மாநிலம். உங்களுக்கு தமிழ்நாட்டினுடைய வரலாறு படிக்கணும்னா தந்தை பெரியாருடைய வரலாறு படிக்கணும். இன்னைக்கு நம்ம கேள்விப்படுற இந்த பேர் இருக்கு பாருங்க, சியாம பிரசாத் முகர்ஜி, மன்மோகன், மாளவியார், இவங்கெல்லாம் இந்த தமிழ்நாட்டுக்கு வந்து பிரச்சாரம் பண்ணி பார்த்துருக்காங்க. எப்போ? 1920s, 1930s. அப்போ தந்தை பெரியார் அவங்கள பற்றி அப்படி எழுதியிருக்காரு, இவங்க யார் இன்னைக்கு பெரிய தலைவர்னு பேசுகிறாங்களோ அவங்கள பற்றி போகிற போக்கில் தட்டிவிட்ட தலைவர்கள் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய தலைவர்கள். ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன், இந்த மன்மோகன் மாளவியா அப்படிங்கிறவர், அவர் ஒரு இந்த தேசியம் என்பது என்னன்னு இன்னைக்கு அவங்க சொல்கிறாங்க இல்லையா, அதில் ஒரு அடையாளம். அவர் வந்து ஒரு தடவை அமெரிக்கா போகிறார், அமெரிக்கா போனவர் சும்மா போகலை, அவர் அப்படியே இந்தியாவையே எடுத்துக்கிட்டு போகிறாராம் மனசில். அது மனசில் எடுத்துக்கிட்டு போகலாம் இல்லையா, அதுக்கு பதிலாக கொஞ்சம் மண்ணை எடுத்து உருட்டி எடுத்துக்கிட்டு போனார். அப்போ ஏர்போர்ட்டில் கேட்டிருப்பாங்கல்ல, என்னங்க இது மண்ணுங்க, என்ன மண்ணு, எங்க தேசிய மண், அதை மனசுலேயே எடுத்துக்கிட்டு போக வேண்டியதானே. இல்லை இல்லை, அவரும் எப்படியோ எடுத்துகிட்டு போயிட்டார். அவர் அப்படி எடுத்துக்கிட்டு போனதை அவங்க வந்து எல்லாம் பயங்கரமாக பேசுவாங்க. ஆனால் அதுக்கு பிறகு பெரியார், தந்தை பெரியார் அவருக்கு ஒரு பேர் வச்சார். அவரை எப்போ சொன்னாலும் இந்த மண்ணுருண்டை மாளவியா, அவ்வளோதான். ஆனால் நிறைய பேர் ஓ ஏன் அவர் மண்ணுருண்டை அப்படின்னு பல பேருக்கு தெரியாது. நீங்கள் இவ்வளவு பெரிய ஒரு பெரிய பலூனாக காட்டுறத ஒரு சின்ன குண்டூசி வைத்து உடைத்தது தான் திராவிட இயக்கம், அந்த திராவிட மண் தான் இது. அதனால இன்னைக்கு தென்னிந்தியாவை பார்த்து அவங்க பயப்படுறதுக்கு காரணம் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதல்வர் அவர்கள் கர்நாடக தேர்தல் முடிந்த பிறகு சொன்னார், தென்னிந்தியாவில இருந்து பிஜேபி துடைத்தெறியப்பட்டிருக்கிறது, இனி இந்தியா முழுவதிலும் இது நடக்கும் அப்படின்னு. அந்த அளவுக்கு அவர்களுக்கு கருத்து ரீதியாக எதிர் நிலையில் இருப்பது நம்முடைய தமிழ்நாடு, தென்னிந்தியா. அவங்க திட்டம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த தமிழ்நாட்டை பிரிக்கிறது அப்படின்லாம் பேசுவாங்க, கொங்கு பகுதியை பிரிக்கிறோம், அந்த பகுதியை பிரிக்கிறோம் அப்படின்னு. இந்த மாதிரி அப்பவே இந்தியாவை பிரிப்பது, அதில் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் மாதிரி நம்ம தமிழ்நாடு உள்ளிட்ட பகுதிகளை தட்சிண பிரதேசம்னு பிரிக்கிறதாக ஒரு ஏற்பாடு. அப்பவே அந்த காலத்திலேயே தட்சிண பிரதேச எதிர்ப்பு மாநாடு நடத்தியவர் தந்தை பெரியார். அப்புறம் அத்தோடு அவங்க அதை கைவிட்டாங்க. ஆகையினால அவங்க எந்த முயற்சி எடுத்தாலும் அதை முன்கூட்டியே பார்த்து புரிந்து கொள்ளுகிற ஈரோட்டு கண்ணாடி நம்மிடத்திலே உண்டு. நம்ம வந்து எப்படி கார்ல வந்து பின்னாடி வர்ற வண்டி எவ்வளவு தூரத்துல வருது அப்படின்னு அந்த கண்ணாடி காட்டுற மாதிரி, இந்த ஆபத்து எங்க இருக்கு, எவ்வளவு தூரம் இருக்கு, அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற அறிவும் நமக்கு இருக்கு. ஆகவே தோழர்களே, இந்தியான்னு மட்டுமல்ல உலகத்தில் எந்த நாட்டிலும் அடிப்படைவாதிகளும் ஆதிக்கவாதிகளும் கொஞ்ச நாளைக்கு அவர்களுடைய ஆட்டம் உச்சத்தில் இருக்கும், ஆனால் அவர்களுடைய முடிவும் அவர்களுடைய வீழ்ச்சியும் இன்றைக்கு வரை வரலாற்றில் எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆகவே அவங்க வேகமாக தான் செய்வாங்க, அவங்க வேகமாக செய்வாங்க, ரொம்ப தீவிரமாக செய்வாங்க. ஏன்னா எப்பயுமே அழிவு வேலைக்காரர்கள் சோர்ந்து போவதே கிடையாது, இன்னொன்று ரொம்ப ஒற்றுமையாக இருப்பாங்க எப்பொழுதுமே. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹிட்லர், இவங்கெல்லாம் ஹிட்லரை வழிபடுறவங்க,
ஹிட்லர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் என்ன செய்தார்னா, தோத்து குகைக்குள்ள போய் தற்கொலை பண்ணிக்கிற வரைக்கும் ரேடியோவில் நாங்கள் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கோம் தான் பேசிக்கிட்டு இருந்தார். எல்லா மோடிகளின் முன்னோர்கள் அங்கெல்லாம் இருக்காங்க. அதனால அவங்க பேசுற பேச்சை கேட்டு நீங்கள் மனச்சோர்வுக்கு ஆளாகிவிடக் கூடாது. ராத்திரி செகண்ட் ஷோ பார்த்துட்டு சுடுகாட்டு பக்கம் போறவர் கொஞ்சம் சத்தமா பாட்டு பாடிக்கிட்டு தான் போவார். நான் பயப்பில்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க சத்தம் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். ஆனால் ஓ, உண்மையிலேயே அவங்க அப்படிதான் இருக்காங்களா அப்படின்லாம் நினைச்சு மனச்சோர்வுக்கு ஆளாக கூடாது. ரெண்டாவது, பதட்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவர்கள் பதட்டத்தையும் கலவரத்தையும் மூலதனமாக கொண்டவர்கள். யாரோ ஒருத்தர் உங்களை இடிக்கிறதுக்கு வேகமா வராங்கன்னு வச்சுக்கோங்க, சகோதரிகளுக்கு தெரியும் நம்ம நாட்டுல ரொம்ப பண்பாடு உள்ளவங்க இருக்காங்க, ரொம்ப வருஷத்து பண்பாடு. அதனால நடந்து போகும்போது ஒருத்தர் வேகமா வராரு, என்னமோ எதிரி நாட்டு ராணுவத்தை இடிக்க போற ஒரு மாதிரிதான் வராரு. ஆனா வந்த உடனே அப்ப அவரை நீங்க எப்படி எதிர்கொள்ளுவீங்க? அவரை விட வேகமா இடிச்சு தள்ள முடியுமா? முடியாது. நீங்க நின்னுட்டா போதும், அவர் இடிக்கதான் வராரு, நீங்க நின்னுட்டா போதும், அவர் தடுமாறிடுவார். அவருடைய இலக்கு இடம் மாறி விட்டது இல்லையா, தடுமாறிடுவார். இது ஒரு சைக்காலஜி. அப்ப நம்ம பதட்டப்பட்டா அவங்க வெற்றி அடைவார்கள். நாம் நிதானமாக இருந்து அறிவார்ந்த முறையிலே எதிர்கொண்டால் அவர்கள் தோல்வியடைவார்கள். அவ்வளவுதான். பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் அதற்கு மோடி அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. மோடி என்பவர் அவர்களை பொறுத்தவரை முகமூடிதான். அவர் வேணான்னு முடிவு பண்ணா இன்னொருவர் வருவார். அத்வானி என்னானார் தெரியாது, வாஜ்பாய் என்னானார் தெரியாது. அவர்களுக்கே அதை பற்றி கவலை கிடையாது. ஏன்னா அவர்கள் அதையே நோக்கமாக கொண்டவர்கள். ஆகவே பெயர்கள் அல்ல, தத்துவங்கள் தான் முக்கியம். இந்த ஆபத்தான தத்துவம் இந்த மண்ணிலே இருந்து வேரோடு களையப்பட வேண்டும் என்பதை மனதிலே கொண்டு அதற்கேற்ப அணுகுமுறைகளை மேற்கொள்ளுங்கள். தொடர்ந்து செல்வோம். வெற்றி என்றும் நம்முடையதுதான் என்பதை சொல்லி நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மின்னம்பலம் .com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.